அப்புறம் ஷைலஜா, ராதா, நான் தீபக்க என் பொண்ணு சஞ்சனாவுக்கு வரன் கேட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இதில் முழு சம்மதம் தானே? வாஜ்பாய் சார், உங்க பொண்ணு சஞ்சனா ரொம்ப தங்கமான பொண்ணு. உண்மையிலேயே அவ மகாலட்சுமி. அவ எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டை சொர்க்கமா மாத்திருவா. ஆனா ஆனா என்ன? உங்களுக்கு என்னை பற்றியும் என் பையன் தீபக்கை பற்றியும் எல்லாம் தெரியும் இல்லை? என்ன ராதாத்த, இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்களும் தீபக்கும் இந்த குடும்பத்தோட ஒரு அங்கம். இதுக்கு மேல மாமாக்கு வேற என்ன தெரியணும்? இல்லை, தூரத்திலிருந்து பார்க்கும்போது வானமும் பூமியும் ஒன்று சேர்ற மாதிரி இருக்கும். ஆனால் நிஜத்தில் வேற வேற. வாஜ்பாய் சார், சஞ்சனா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா இல்லை? ராதா, இந்த நேரத்தில் எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்லப்பா, எந்த உறவு ஆரம்பிச்சாலும் அதோட அடித்தளம் உண்மையா இருந்தா தான் சரியா இருக்கும். சொல்லுங்க பாஜ்பாய் சார். உங்களோட இந்த குணம்தான் இந்த கஷ்யப் குடும்பத்தை என்னைக்குமே உயர்வா காட்டுது. ராதா சொல்றது சரிதான், ஒவ்வொரு உறவுமே உண்மைங்கிற அஸ்திவாரத்தால் கட்டப்படணும். சஞ்சனா என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. உண்மையை சொல்ல போனா எல்லாத்தையும் தூரத்திலிருந்து பார்த்து ரசிக்க தான் நான் ஆசைப்படுவேன். வானமும் பூமியும் சேர்றத தூரத்திலிருந்து பார்த்து சந்தோஷப்படுவேன். இப்ப சொல்லுங்க, நீங்க என்னோட சஞ்சனாவை மருமகளா ஏத்துக்குவீங்களா? வா. போ, இப்பவே உனக்கு வளையல்லாம் பரிசா கொடுப்பாங்க. ராணி போமா, ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொடுடா. நம்ம சம்பந்தி நமக்கு மறுபடியும் சம்பந்தி ஆயிட்டாரு.